ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். என்ன மதன, இப்போ தான் 2022 ப்ரெடிக்ஷன் சொன்ன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 2023 வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கனா எனக்கும் அதே அதிர்ச்சி தான். நாளாக நாளாக வருஷங்கள் வந்து ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வருஷங்கள் வந்து ஓடிடுது. எனிவே, ஸோ எல்லாருக்கும் பாபா வாங்காவும் நாஸ்ட்ராடமஸும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வருஷா வருஷம் இது நம்ம சேனலில் வந்து எப்படி பர்த்டே அப்போ கேக் வெட்டுறாங்களோ, நியூ இயர் அப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, டிசம்பர் மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு நம்ம சேனலோட ட்ரெடிஷனாகவே மாறிடுச்சு. இன்றைக்கும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். 2023 இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பாபா வாங்க சொல்லியிருக்காங்க, நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காங்கன்னு இன்டர்நெட்டில் இருக்கிற பல ஆர்டிகிள்ஸை வாசித்து இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வாங்க 2023க்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், நாஸ்ட்ராடமஸ் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுற 10 ப்ரெடிக்ஷன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டுறேன், தீஸ் ஆர் நாட் சயின்டிஃபிக் ப்ரெடிக்ஷன்ஸ். நாஸ்ட்ராடமஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்டிகுலர் நபர், கிட்டத்தட்ட 3-4 செஞ்சுரிக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இவர் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்குன்னு ஹிட்லர் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் ஜோசியக்காரர், ப்ரொஃபட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ப்ரொஃபட்னா ரிலீஜியஸ் ப்ரொஃபட் கிடையாது, ஃபியூச்சரில் வரப்போகிறத சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபசி சியர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். எப்படி இவங்க சொல்கிற 10, இப்படி வருஷ வருஷம் நம்ம போடுற 10ல் எப்படியாவது ஒரு 4-5 நடந்துருதா? ஸோ இவங்க மேலே நம்பிக்கையும் 4 அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன், 2023க்கு நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி எ கிரேட் வார் அப்படிங்கிறது தான். மதனே, சும்மாவே இருந்தால் சொல்லாதப்பமே நம்ம ஊரில் உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை இருந்துச்சு, தாலிபனுக்கும் அமெரிக்காவுக்கும், இதெல்லாம் புதுசாக கிரேட் வார்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய போர், ஒரு அன்பிலீவபிளான ஒரு மிகப்பெரிய போர் வந்து 2023 ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த வேர்ல்டு வார் 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உலகத்தில் 2 போர் பார்த்துருக்கு, வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. இப்போ ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ஏதாவது ஒரு சைடு எடுக்கிறதுனால, அண்ட் ரஷ்யாவும் விடுற மாதிரி இல்லை, உக்ரைனும் விடுற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து ஒரு 3rd உலக போராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. எனிவே, 2nd நாஸ்ட்ராடமஸ் மேக் பண்ணுற ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி அ நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது தான். த நியூ வேர்ல்டு ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் இப்போ வந்துருச்சு. இதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட்டையும் தாண்டி, இதாவது எப்படி வந்து ஒரு காலத்தில் மன்னர்கள் இருந்தவங்க போய் இப்போ வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் பீப்புள் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மாறி இருக்குது, எலெக்ஷன் டெமோக்ரஸி வந்துருச்சுல, அடுத்து வந்து இதுவும் இருக்காது, வேற ஒரு வேர்ல்டு ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன். இருக்காதுன்னு இல்லை, வேற ஒரு வேர்ல்டு ஆர்டர் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இதை நிறைய பேர் வந்து இலான் மஸ்க், அப்புறம் அதானி, அப்புறம் வேர்ல்டு லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க், இந்த மாதிரி சில பிஸ்னஸ் மேன் ரைஸ் ஆகிறத தான் வந்து கவர்மெண்ட்டெல்லாம் 4 பவர் கம்மியாகும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள். ஏன்னா இலான் மஸ்க் நினச்சா இன்றைக்கி ட்விட்டர் என்னனாலும் பண்ணலாம், மார்க் ஜக்கர்பர்க் நினச்சா ஃபேஸ்புக்கை, இன்ஸ்டாகிராமை, என்ன வாட்ஸ்அப் எதனாலும் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப்பை வந்து சுந்தர் பிச்சை நினச்சா என்னாலும் பண்ணலாம். ஸோ வேர்ல்டு ஆர்டருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றவங்க கிட்டேருந்து பிஸ்னஸ் மேன் கைக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் இதை சந்தேகிக்கிறாங்க. 3rd என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். நாஸ்ட்ராடமஸ் வந்து இந்த டேட் அப்போ இப்படி நடக்கும்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து கவிதை நயத்தில் எழுதி வைப்பார் திருக்குறள் மாதிரி, அதை புரியுறவங்க ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அது. இதில் 3rd அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலஸ்டியல் ஃபயர் ஆன் த ராயல் எடிஃபிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான தீ, அவரோட கவிதை நயத்திலே நான் சொல்கிறேன், அந்த கவிதை வார்த்தைகளே இதுதான், இப்படி தான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவார். இந்த 3rd ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஒரு பயங்கரமான தீ, செலஸ்டியல் ஃபயர், வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய தீ வந்து ஒரு ராயல் எடிஃபிஸில், ஒரு ராயலான பில்டிங்கில், ஓகேவா, ஒரு பயங்கரமான ஒரு பில்டிங்கில், அரச பில்டிங்கில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு அரசாங்கத்தின் பில்டிங்கில் வந்து பயங்கரமாக தீ பிடிக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருக்காரு. இதை வந்து நிறைய பேர் ட்வின் டவர்ஸ் மாதிரி மறுபடியும் ஏதாவது தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா, அது எந்த நாட்டோட மிகப்பெரிய பார்லிமெண்ட்டாவோ இல்லை ஒரு பிரசிடென்ஷியல் ஹவுஸாவோ எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் இன்டர்நெட்டில் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. பட் நாஸ்ட்ராடமஸோட 1 ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலஸ்டியல் ஃபயர் ஆன் த ராயல் எடிஃபிஸ், ஒரு அரச பில்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ 2023 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 4th ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்ட்ராடமஸோட தான் அகெயின், இது லைட் ஆன் மார்ஸ்,
ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. மார்ஸில் ஒளி விழுகிறத வந்து நாஸ்ட்ராடமஸ் எர்த்தில் உட்காந்துக்கிட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரெடிக் பண்ணார்னு யாருக்கும் தெரியல. பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2023 மனுஷங்க யாரும் மார்ஸ்க்கு போக போகிறது இல்லை. நம்ம போய் டார்ச் லைட்டையோ இல்லை ஃபோன் லைட்டையோ அடிக்க போகிறது கிடையாது. 2023 ஹியூமன்ஸ் மார்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது இன்னும் தள்ளி போயிருக்கு, 1-2 வருஷம் தள்ளி போயிருக்குது. ஸோ இப்போ லைட் ஆன் மார்ஸ் ஃபாலிங் அப்படிங்கிறத வந்து நாஸ்ட்ராடமஸ் என்ன நினச்சி எழுதியிருப்பாருங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெக்குலேட் பண்ணிக்கலாம். 5வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நாஸ்ட்ராடமஸோட தான். த பிளாக் சீ லிவிங் ஃபிஷ் ஷால் ஆல் பட் பாயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பிளாக் சீல இருக்கிற ஒரு ஃபிஷ் வந்து பாயில் ஆகும், வேக வச்ச அளவுக்கு போயிடும் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, குளோபல் வார்மிங் தான் அவர் அப்படி சொல்கிறாரு. வரலாறு காணாத அளவுக்கு ஒரு அதிகமான டெம்பரேச்சர் வருஷம் சம்மரில் நம்ம ஃபீல் பண்ணுறோம். 2023 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீட்டான உலகமாக இருக்கும். கடலில் இருக்கிற மீன் வந்து வெந்து போகிற அளவுக்கு சூடு இருக்கும்னு நாஸ்ட்ராடமஸ் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ 6வது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாபா வாங்கா பக்கம் வருவோம். பாபா வாங்க என்ன ப்ரெடிக் பண்ணாங்கன்னா, தர் வில் பி டிசைனர் பேபிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரெடிக் பண்ணுறாங்க. டிசைனர் பேபியா மதன் அப்படின்னு கேட்டிங்கனா, இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பேசிக்காக ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா, அந்த குழந்தை இப்படி தான் பிறக்கணும்னு அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை வந்து இந்த கலரில் பிறக்கணும், இல்லை இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கணும், இந்த ஒரு குழந்தையோட முடி கலர் இப்படி தான் இருக்கணும், இல்லை கண்ணோட கலர் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி அப்பா அம்மா ஏதாவது நினச்சாங்கன்னா, அந்த குழந்தை வந்து உருவாகிறப்ப அந்த ஒரு எம்பிரியோக்குள்ளே இருக்குல்ல, அப்போமே வந்து அதை டிஎன்ஏ அல்டர் பண்ணி டிசைன் பண்ணி, நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு டிசைனர் ட்ரெஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவையான மாதிரி இந்த காலர் இங்கே வைங்க, இப்படி சட்டை இப்படி இங்கே ஒரு பாக்கெட் வைங்க, நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தச்சு தராங்களோ, குழந்தைங்களை அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெற்றெடுத்துக்கலாம். ஸோ நாளுக்கு நாள் வந்து இந்த கடவுள் இயற்கை அப்படின்னு எதாவது சொல்கிறோமோ அதை மனுஷங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி தான். பாபா வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2023 இந்த மாதிரி வந்து குழந்தைங்க பிறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நடந்துருச்சு நம்ம உலகத்தில். 2018 நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூலு அண்ட் நானா அப்படின்னு சொல்லப்படுற ட்வின்ஸ் வந்து பிறந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிசைனர், உலகத்தோட ஃபஸ்ட்டு ட்வின் டிசைனர் பேபிஸ் இவங்க தான். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸுக்கு எதிரான, அதாவது நம்ம உடம்புல ஒரு பர்டிகுலர் இடத்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு தான் வந்து எய்ட்ஸ் நோய் ஹெச்ஐவி வந்து நம்மளை தாக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அல்டர் பண்ணி இந்த குழந்தைங்க வந்து கம்ப்ளீட்டாக ஹெச்ஐவிக்கு இம்யூனாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த குழந்தைங்களோ உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த எம்பிரியோவாக இருக்கிறப்பமே வந்து செய்யப்பட்டுச்சு. இதை பண்ணனா டாக்டர் மேலே ஆனால் ஏகப்பட்ட காட்டம், ஏகப்பட்ட கோவமெல்லாம் வந்து சயின்டிஸ்ட், இதை எப்படி நீங்கள் வந்து பியர் ரிவ்யூட இல்லாமல் வெளியே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எப்படி பண்ணலாம்னு யார்ட்டையும் சொல்ல, சைலண்டாக பண்ணிட்டாரு. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு. இந்த குழந்தைங்க வந்து ஹெச்ஐவிக்கு இவங்க எதிர்ப்பான குழந்தைங்க, இவங்களுக்கு ஹெச்ஐவி தாக்குதலே வராது இவங்களோட வாழ்நாள்லன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளைம் பண்ணுறாரு. பட் இதை நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, அப்படிலாம் கிடையாது, இதுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் முன்னும் பின்னும் டிபேட் போயிட்டுருக்கும். பட் இந்த டிசைனர் பேபிஸ் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இப்படி தான் பிறக்கணும், அப்படி தான் பிறக்கணும், அப்பா அம்மா வந்து ஃபீச்சர்ஸை டிசைட் பண்ணுற அளவுக்கு, இந்த குழந்தை வேகமாக ஓடுற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து 2023 ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்க ப்ரெடிக் பண்ணுறாங்க. 7வது ப்ரெடிக்ஷன் என்ன 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு தன்னோட மக்கள் மேலேயே ஒரு பயோ ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து மகாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன். ஒரு கிருமியை பரப்பி விடும் அப்படிங்கிறது தான். இவங்க 2020 தான் வந்து கொஞ்சம் லேட்டாக ப்ரெடிக் பண்ணிட்டாங்களா 2023க்குன்னு தெரியல. ஏன்னா நான் எதை பற்றி பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படியே சைனா அங்கேருந்து முறைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைண்ணே இல்லைண்ணே உங்களை இல்லைண்ணே. எனிவே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு வந்து அவங்க நாட்டு மக்கள் மேலேயே ஒரு பயோ கிருமியை பரப்பி விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கும், அதனால் பல பேர் ஊரில் இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ப்ரெடிக்ஷனை பாபா வாங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட விலை, கோதுமை பிரெட் இருக்குல்ல, ஸோ கோதுமைங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓகே, நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டோம், ஏன்னா நம்ம அரிசி ஓரியன்டான பீப்புள். பட் வீட்டுங்கிறது குளோபல் லெவலில், நம்ம அப்படியே தமிழ்நாட்டு நார்த் இந்தியா பக்கம் போயிட்டாலே உலகம் ஃபுல்லாக பிரெட்டு எல்லாமே கோதுமை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கரெக்டாக. ஸோ கோதுமையோட விலை வந்து வரலாறு காணாத அளவுக்கு இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத அளவுக்கு அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுன்னு ப்ரெடிக் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் அ ஃபேர் ப்ரெடிக்ஷன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா தான் வந்து உலகத்திலே அதிகமாக வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ், அவங்க போருக்கு போனதுலேருந்தே உலகத்தில் வீட்டு விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்த வருஷம் இவங்க ப்ரெடிக் பண்ணுற மாதிரி ஒரு 3வது உலகப்போர் வர அளவுக்கு ஒரு பெரிய சண்டைலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டு விலை வந்து போய் நிலாவை தொட்டுட்டு ரிட்டர்ன் வருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்து 9வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சுனாமி அப்படின்னு வந்து நிறைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. பாபா வாங்காவுக்கு சுனாமி தெரியுமா, அது சோலாரில் இருக்கும்னு தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. பட் அவங்க இதை தான் ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சோலார் சுனாமினா என்னன்னு எனக்கும் தெரியலை. ஸோ சோலார் சுனாமி நிறைய வெப்சைட்ஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. 10வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ஏலியன் வரும்னு சொன்ன தம்பி மாதிரியே நம்ம பாபா வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
வர வர இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சுங்க. நானும் சொல்ல போகிறேன், அடுத்த வருஷம் ஏலியன் வரப்போகுது, ஏலியன் வரப்போகுது, ஏலியன் வரப்போகுது. சொன்னால் எப்போவாது ஒரு வருஷம் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும், வந்துருச்சுன்னா நம்ம வந்து சொன்னது கரெக்ட் ஆகிடுவலாங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்க சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏலியன் வரும், ஏலியன் வரும்னு. டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு ஏலியன் எர்த்துக்கு வரும்லாம் வந்து ஒரு டைம் ட்ராவல் ப்ரெடிக்ட் பண்ணால் டிக்டாக்ல சொல்லியிருக்கான்னு சொல்லி ஒரு வீடியோலாம் போட்டோம். நானும் நேற்றுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், ஓகேடா தம்பி இன்னைக்கு ஒரு பயங்கரமான கண்டென்ட் இருக்குன்னு, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்டாக் டைம் ட்ராவல் ப்ரெடிக் பண்ண மாதிரி இன்னொரு ஒரு எர்த்தை விட ஒரு மேக்னிஃபிஷண்டான ஒரு பிளானெட்டை வந்து இப்போ ரீசெண்டாக நாசா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன, நான் இன்னொரு ஒரு வீடியோவில் மேக் பண்ணுறேன். பட் எனிவே, பாபா வாங்கவும் ப்ரெடிக் பண்ணுற 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துக்கு ஏலியன்ஸ் வருவாங்க அப்படின்னு. இப்போ என்ன கியூரியாசிட்டினா, ஏலியன் ஏலியன் ஓவராக பில்டப் கொடுக்குறாங்கல்ல, கடைசியில் ஏலியனாக வந்து ஏதாவது பூச்சி இல்லை வண்டு வேறு கிரகத்துலேருந்து வந்துருச்சுன்னா இந்த இதுக்காடா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். எனிவே, ஸோ இதுதான் வந்து 10 ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரம் ஒரு மிகப்பெரிய போர்லேருந்து, ஒரு அரச பில்டிங் வந்து தீப்பிடிச்சி எரியுங்கிறதுலேருந்து, ஒரு டிசைனர் பேபிஸ் வரும், அணு ஆயுதங்களுக்கு பதிலாக வந்து இந்த தான் நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டோட அரசாங்கம் வந்து ஒரு பயோ கிருமியை பரப்பிவிடும், அண்ட் ஃபினிஷிங் வித் ஏலியன்ஸ், இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக ஒரு 10 விஷயத்தை ப்ரெடிக் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2023க்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னா, மச்சி இந்த மாதிரி வந்து நாஸ்ட்ராடமஸும் பாபா வாங்கவும் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் உன் கணக்கில் வச்சுட்டு உன் பிளான் எல்லாம் போடு, ஸ்கெச் எல்லாம் போடுன்னு சொல்லி வச்சுருங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாத நான் ஒரு சீரியஸான ப்ரெடிக்ஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியலாக நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இதை ப்ரெடிக் பண்ணுறதுக்கு பாபா வாங்கவும் நாஸ்ட்ராடமஸோ தேவையில்லை. உலக அளவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு ஃபினான்ஷியலான்னு பார்த்தா தெரியும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போக வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல்ஸ், சேவிங்ஸ் நிறைய வச்சுக்கோங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன பத்தில் எதுக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி 2023 எப்படி இருக்கும்னு இந்த ஜோசியக்காரங்கெல்லாம் ப்ரெடிக் பண்ணுறாங்கிறத தட்டி விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ்.